துக்கத்தில் விந்து வெளிப்பட்டால் ஆண்களும் பெண்களும் என்ன செய்வது? துக்கத்தில் கனவின் மூலம் விந்து வெளிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும். பின்வரக்கூடிய ஹதீஸை அவதானியுங்கள். ஒரு பெண்மணி நபிகளாரிடம், ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டு தம் மீது அவள் மதன் நீரைக் கண்டால் அவள் மீது குளியல் கடமையாகுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்போது நான் அந்த பெண்ணிடம், உன் கைகள் மண்ணைக் கவட்டும், காயமடையட்டும் என்று கூறினேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அவரை விட்டுவிடு, தாய்க்கும் சேய்க்குமிடையே இதை முன்னிட்டுத்தானே உறவு ஒற்றுமையே சாயல் ஏற்படுகிறது. பெண்ணுடைய நீர் கருமுட்டை ஆணுடைய விந்தணுவை விட மேலோங்கி முந்திவிட்டால் குழந்தை தன் தாயின் சகோதரர்களது சாயலில் பிறக்கிறது. ஆணுடைய நீர் பெண்ணுடைய நீரை விட மேலோங்கி விட்டால் அது தன் தந்தையின் சகோதரர்களது சாயலில் பிறக்கிறது என்று கூறினார்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம், ஆண் உறக்கத்தில் காண்பதை பெண் கண்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆணுக்கு ஏற்படுவதைப் போன்றே பெண்ணுக்கும் சலிதம் ஏற்பட்டால் அவள் குளிக்க வேண்டும் என்று பதிலளித்தார்கள். எனவே கனவின் மூலம் விந்து வெளிப்பட்டு ஈரத்தை பெற்றுக் கொண்டால் குளிக்க வேண்டும் என்பதைதான் அந்த இரு ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும்.